இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மீன் குட்டை அப்படின்னு சொல்லலாம். என்னடா மீன் குட்டைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல நிற்கிறேன்னு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு பராமரிப்பு வேலைக்காக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் குட்டையை வந்து காய வச்சுருக்காங்க. இப்படி இந்த மீன் குட்டையை எதுக்காக காய வைக்கணும், இப்படி காய வச்சா நமக்கு வந்து என்னென்ன ஈல்டு இருக்குது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவை பார்க்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மீன் பண்ணையை பற்றி சில பதிவுகள்லாம் போட்டிருந்தோம். மீனுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும், எப்படி வந்து மீனை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பதிவுகள்லாம் போட்டிருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த பதிவுங்களா. இந்த பதிவும் ஒரு மீன் குட்டை சம்மந்தமான ஒரு பதிவு தான். இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவண்ணன் இருக்கார். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மீன் குட்டை அனுபவத்தில். அவர் வந்து ஒரு மீன் குட்டை வடிவமைக்கிறதுல எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பார். வாங்க பதிவை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், என் பேர் ராஜு. இப்போ மீன் பண்ணையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதை மாதிரி நம்ம வந்து காய விடணும். இது எதுக்கு நம்ம காய விடுறோன்னா, அந்த கும்பி வந்து தண்ணியில் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, மீனுக்கு எந்த வித நோயும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, விஷத்தன்மை வந்து மண்ணில் வந்து நிறையா இருக்கும் மீன் வளர்க்குற வாசு. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி காய விட்டு புழுதி கலப்பை போட்டு இந்த மண்ணை பூரா ஓட்டிட்டோன்னா அந்த விஷத்தன்மைலாம் போயிடும். இல்லைன்னா வந்து இந்த மேம்பட்ட மண்ணை வந்து டோசர் மூலயமா அள்ளி நம்ம கரையில் அணைச்சி விடணும். இதனால் மீண்டும் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி செய்கிறதுனால மீண்டும் வந்து தண்ணி விட்டு மீன் குஞ்சு வளர்க்குறது மூலமாக மீனுக்கு எந்த வித ஒரு நோயும் வராது, மீன் ஆரோக்கியமாக வளரும். இப்படி நம்ம செய்யாமல் விட்டால் சேறு அதிகமாகவும் சகதி அதிகமாகவும் துர்நாற்றம் வீசும், போடுற தண்ணியை மீன் சரியாக எடுத்துக்காது, இதனால் மீனுக்கு ஏகப்பட்ட நோய் வரும். அதனால் நமக்கு வந்து செலவும் அதிகமாகவும் ஏகப்பட்ட மருந்து கொடுக்குற மாதிரி ஆகும். அதனால் வந்து மீன் வந்து ஒரு போஷாக்காக இருக்காது, ஒரு சத்தும் இருக்காது. இதை மாதிரி வந்து மீனை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு மாதம் காய விட்டு இந்த மாதிரி செய்கிறதுனால மீன் ஆரோக்கியமாக வளரும், மீன் நல்லா தீவனம் எடுத்துக்கும், நல்ல முறையில் வந்து நல்ல முறையில் அதிக வளர்ச்சி ஏற்படும். இப்போ வந்து இதைமாரி காய வைக்கக்குள்ள எத்தனை நாள் வந்து நம்ம வந்து காய வைக்கணும், நல்லா இந்த மாதிரி வெடிப்பு உழுகிற அளவுக்கு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டோன்னா ஒரு அதுக்கப்புறம் புழுதி கலப்பையோ இல்லை அந்த மேம்பட்ட மண்ணை வந்து அழுக்கு மடிந்த மண்ணை வந்து கரை ஒதுக்கணும். இதனால் வந்து என்ன ஆகும்னா அந்த விஷத்தன்மை உள்ள மண்ணெலாம் மேலே போயிடும். காய விட்டக்கப்புறம் மீண்டும் வந்து நம்ம குளத்தில் வந்து தண்ணி விட்டுருணும். தண்ணி விட்டக்கப்புறம் என்ன பண்ணால் பசுஞ்சாணம் இதை மாதிரி இதை தண்ணி விட்டுருணும். தண்ணி விட்டக்கப்புறம் என்ன பண்ணோம், பசுஞ்சாணம் ஒரு 2 மாட்டு வண்டி, அப்படி கொஞ்சம் மாட்டு வண்டி போட்டக்கப்புறம் ஒரு யூரியா ஒரு 1/2 முட்டை, பொட்டாஸ் 1/2 முட்டை, டிஏபி 1/2 முட்டை, இந்த 3 வகையான உரத்தையும் கலந்து விட்டோன்னா பச்சை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். பச்சை பிடிச்சக்கப்புறம் நம்ம வந்து விடுற குஞ்சு ரோக்கு கட்டலாம் மிருகால் எல்லா குஞ்சும் வாங்கி விட்றலாம். அப்படி நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் தண்ணியை விட்டு குஞ்சை விட்டோன்னா அதில் வந்து தண்ணியில் பாசி பிடிக்காது, மீன் வளராது. அதனால் வந்து முதல்ல கொஞ்சம் பாசி பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குஞ்சை வாங்கி விடணும். அப்படி நம்ம வந்து இப்படி வந்து காய வைக்காமல் வச்சுருந்தா அப்படின்னா நமக்கு தான் நஷ்டமாகும் அப்படி தானே? காய வைக்காமல் இருந்தால் வந்து மீன் வந்து ஆரோக்கியமாக வளராது, நமக்கு தான் நஷ்டம் வரும். இப்போ இந்த ஆழம் இந்த இப்படி வந்து காய வைக்கக்குள்ளே கொஞ்சம் மேடாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆழம் நோண்டுற மாதிரி இருக்கணுமா இல்லை வந்து இந்த ஆழம் இருந்தால் போதும்? லைட்டாக ஒரு 1/2 அடிக்கு அந்த சகதி எடுத்து பண்ணணும். எடுத்து விட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு தூவி விட்டாலும் இன்னும் குளம் சுத்தமாக இருக்கும். சுண்ணாம்போட யூஸ் என்னென்னா அந்த கெடுதல் செய்கிற பாசியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் மண் வளத்தை அதிகமாகும், மண்ணுக்கு நல்ல ஒரு பொலவொழப்பு தன்மை ஏற்படுத்தும் சுண்ணாம்பு. அதனால் மீன் வந்து ஆரோக்கியமாக வளரும். உங்கள் அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.